ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூதுவளை ரசம். இது ரொம்பவே மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இந்த ரசத்தை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும், சளி பிரச்சனையே வரவே வராது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் தூதுவளை. இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கனால இது எலும்புக்கும் பற்களுக்கும் ரொம்பவே வலிமையை கொடுக்கக்கூடியது. இதை வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே சளி பிரச்சனை வரவே வராது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த தூதுவளையும் பவுடர் பண்ணி மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெமிடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இதை சாப்பிட்டு வரனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். பாருங்கள், இதில் இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்த கீரை இது. இதை வந்து நம்ம இப்போ சிசரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தூதுவளையில் நிறையாவே மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ரொம்பவே இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த கீரை இது. இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தூதுவளை ரசம் செய்ய 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, தூதுவளையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, தனியா சிறிதளவு, 2 விரல் மிளகாய், மிளகு, ஜீரகம், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ மிளகு, ஜீரகம், தூதுவளை, தேவையான அளவு உப்பு, 2 வரமிளகாய் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மையை அரைச்சி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தூதுவளை விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ரசத்தில் வந்து இது மாதிரி பாருங்கள் நுரக்கூட்டி வர ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இறக்குனா சுவையான ஆரோக்கியமான தூதுவளை ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.